ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் ரைஸ் செய்யலான் இருக்கோம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட் சொல்கிறேன். சீரக சம்பா ரைஸ் ரெண்டு அழாக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் மில் மேக்கர், பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், கேரட் கொஞ்சம் அரை கப் கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தாளிக்க பட்டைக்கிராம் வேலக்காய், டொமேட்டோ ரெண்டு டொமேட்டோ, ரெண்டு பச்சை மிளகா, சில்லி பவுடர் காரத்துக்கு, கீ கொஞ்சம் கீயும் ஆயிலும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம், புதினா கொஞ்சம், அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போனால் சுவையான இந்த மழைக்கேத்த வெஜிடபிள் ரைஸ் சூடாக ப்ரிப்பேர் பண்ணலாம் வாங்க. ஒரு நாலு கிராம்பு, ஒரு ரெண்டு ஏலக்காய், ரெண்டு பிரிஞ்சி இலை, அவ்வளோதான். மசாலா ரொம்ப நான் சேர்க்கலை, கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்க்குறேன். பொரியட்டும், கொஞ்சம் பொரிஞ்ச உடனே இதில் ஆனியனும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை, அதுலேயே நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். இதில் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்தோம்னா நல்லா ஈஸியாக சீக்கிரமே வதங்கிடும். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இன்னும் அந்த தக்காளியும் நல்லா மேஷ் ஆகி சீக்கிரமாக வறுபட்டுடும், வதங்கிடும். இல்லை நான் கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சு ஆட் பண்ணுறேன். கேரட்டும் பீன்ஸும் பாருங்க, அது கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இந்த டொமேட்டோ, இந்த கேரட் பீன்ஸ்லாம் பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. இது நல்லா வதங்கட்டும். இது ஒரு 2 மினிட்ஸ் வதங்கட்டும். அப்படி நல்லா இதுக்கு தேவையான அளவு இப்போ நம்ம சில்லி பவுடர் போட்டுக்கிறோம். இது காஷ்மீரி சில்லியும் இருக்கிறதால ரொம்ப கலர்ஃபுல்லாக ரெட்டாக இருக்கும். நம்ம சில்லி பவுடர் போட்டிருக்கோம், தேவையான சில்லி பவுடர் போட்டுக்கிறோம். இதில் ரைஸும் நான் போட்டு பரட்டிக்கிறேன். ரெண்டு அழகு சீரக சம்பா எடுத்து அதை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். எப்போயும் நம்ம ஒரு வறு வறுத்துட்டு செஞ்சால் ஒரு டேஸ்டியாக இருக்கும், உதிரி உதிரியாகவும் வரும். தண்ணி ஊற்றிக்கிறோம். நான் ரெண்டு அழகு போட்டிருக்கதால 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது ஒரு அழகு இந்த டம்ளரு, இதால் 4 டம்ளர் ஊற்றிக்கிறேன். 2 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா கொதி வரட்டும். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துடலாம். தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துட்டேன். இது நல்லா கொதிச்சு ஒரு அரைவேக்காடாக வந்ததுக்கு அப்புறம் நம்ம மீல் மேக்கர் ஆட் பண்ணலாம். இப்பயே பண்ணால் ரொம்ப மேஷ் ஆகிடும். நல்லா நல்லா கொதிக்கட்டும். நல்லா ஒரு கொதிச்சு ஆஃப் பாயில் ஆன உடனே நான் மீல் மேக்கர் சேர்த்து குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு வச்சிடலாம். ஒரே ஒரு விசில் இறக்கிட்டால் நம்மளுடைய சுவையான மீல் மேக்கர் வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆகிடும். நல்லா ட்ரை, அரிசி நல்லா தண்ணி ட்ரை ஆகிடுச்சு. நான் அந்த மீல் மேக்கரையும் போட்டுறேன். தண்ணி ட்ரை ஆகிடுச்சு. நம்ம மூடி ஒரே ஒரு விசில் தம்மில் வச்சா போதும். இல்லைன்னா தம்மில் கீழே ஒரு விசில் வச்சுட்டு நான் மேலே தம்மில் வைக்கிறேன். அடி பிடிக்காமல் கரெக்டாக சரியாயிடும். அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபைனலில் ஒரு அரை ஸ்பூன் விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும்.
रेडिया नम्ब दम वेटा दम रेडिया दोस हीटाट हीटान दोसक हीटान अोसक मेल वे दम मूड़े दम फाइव मिनट्स अब दम स्लोलो ना हीटान ना स्लो वो दम वा नम्बर टेस्टियान सुड सुड वेजिटेबल राइस रेडिया रेडिया डिस्प्ले कामिक नम्बर दम नम सीरक सबा वेजिटेबल राइस अब कलरफुल टेस्टिया रेडिया पांग अब उदरी उद्रिया पांग उदरी उद्रिया अब सेम सुड सुड सेम नाम वो गार्निश पड़ी डिस्प्ले काटे पांग आवि परक्क सुवयान मील मेकर वेजिटेबल राइस सूपर रेडी रायता वे पकत्तल मल की सुड सुड टेस्ट सूपर नहीं ट्राई पड़ी पांग पिछड़ी लाइक पड़ूंग कमेंट पड़ूंग शेर पड़ूंग मरकाम बेल बटन क्लिक पड़ूंग सब्सक्राइब पड़ूंग थैंक यू व्यूवर्स।